ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி ஒரு சுற்றுலாமாங்க செக்மெண்ட்டில் நம்ம வந்து போக போகிறது தமிழ்நாட்டிலேயே பெரிய டேமான மேட்டூர் டேமை தான் வந்து போய் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எதுக்காக ஸ்பெஷலாக போக போகிறோன்னா, 16 கண் மதகளை வந்து தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க, அதை தான் வந்து போய் பார்க்க போகிறோம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து பார்த்திங்கன்னா மூவர்ணத்தில் லைட்ஸும் வந்து போட்டிருந்தாங்க. எங்கள் கூட நீங்களும் வாங்க, நம்ம போயிட்டு காவேரி ஆற்றை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ரிப்போட ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிற ட்ரிப்பு. ஒரு சட்டன் பிளானாக தான் வந்து போட்டு காலையில் பிளான் பண்ணி இப்போ கிளம்பியிருக்கோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. இப்போ போயிட்டு நாங்கள் வந்து டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து எங்களுக்கு சென்னை போகிறதுக்கு ட்ரெயின் வேறு இருக்குது, அதை வேறு வந்து கேட்ச் பண்ணணும். மேட்டூர் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நடுவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி டவுன்ஸ் வரும், அப்போ தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். மற்றபடி போகிற வழியெலாம் வந்து இந்த மாதிரி தான் க்ரீனரியாக இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து ஃபேவரட்டான ட்ரிப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது தான். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், நம்ம நம்மளாக இருக்கலாம், ரொம்பவே ஃபன்னாக அட்ராசிட்டி பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈகோ கிளாஷஸ் இல்லாமல் ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவையாவது வந்து மீட் பண்ணுவோம். ஆனால் இப்போ லண்டன் போனதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து கொரோனா லாக்டவுன் அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து மீட்டப் பண்ணுறதே வந்து ரொம்ப ரேராக தான் இருந்தது. எங்களுக்கு சொல்லவே வேணாம், நாங்கள் வந்து எப்பயாவது ஜூம் காலில் தான் வந்து மீட்டே பண்ணுவோம் எல்லாரையும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து போகிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேட்டூர் டேம் கிட்டே நெருங்கிட்டோம், மேட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம். இன்னொரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்ன அப்படின்னா, வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து மேட்டூரில் தான் இருக்கா, அவளையும் வந்து நான் வந்து மீட் பண்ண போகிறேன். ரொம்பவே வந்து எங்களுக்கு வந்து ஷார்ட் டைம் தான் இருக்குது, அதனால வந்து அவளை வந்து டேம் கிட்டேயே வர சொல்லிட்டேன். இந்த மேட்டூர் டேமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளுக்கு நடுவில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புகை வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அனல் மின் நிலையமும் இருக்குது, அதுதான் அந்த புகைலாம் வருது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம், காரை வந்து போய் பார்க் பண்ணிவிட்டு போய் தண்ணியை வந்து பார்க்கலாம். டேம்லேருந்து வர தண்ணி செம்மையாக இருக்குது, சத்தமே வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே கூட்டமாகவும் இருக்குது இந்த தண்ணியை பார்க்குறதுக்காக. நேற்றுலாம் வந்து இன்னும் நிறைய கனஅடி தண்ணீர் வந்து திறந்து விட்டதாக சொன்னாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்க பாறைகளும் வந்து சம்டைம்ஸ் வந்து தெரியாது, அவ்வளோ தண்ணி இங்கே வந்து ஃப்ளோ ஆகும். ஈவினிங்கும் வந்து தண்ணி திறந்து விட போகிறதா வந்து நியூஸில் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து August 14 வந்திருக்கோம். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக மூவர்ணத்தில் லைட்ஸும் வந்து டேமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈவினிங் தான் நம்மளுக்கு தெரியும், லைட் அப்போ தான் வந்து போடுவாங்க. ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 16 கண் மதகு இருக்கு இல்லையா, அந்த பாலத்துக்கு மேலேயே வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து போகும். ஏதோ இந்த 16 கண் அணையோட கதவு ஏதோ ஒன்று வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸஸ்லாம் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க டேம்ஸ்லேயே இந்த டேமும் வந்து ஒரு பிரம்மாண்டமான அணை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நான் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் வந்து ஈரோட்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து ஈரோடு டு பாலக்கோடு வந்து போகும்போது பஸ் வந்து இந்த 16 கண் மதகு வழியாக வந்து போகும். அப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக அந்த பக்கமாகவே, அந்த டேமுக்கு அந்த பக்கமாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக வறண்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து ரொம்பவே வறண்டு அப்படியே வந்து நிலம்லாம் வந்து விரிசல் விட்ட மாதிரிலாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி டேமில் தண்ணி நிரம்பி வழியிறத வந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த தண்ணியை நம்பி தான் பல ஆயிரக்கணக்கான விவசாயங்களும் விவசாய நிலங்களும் வந்து இருக்குது. நாங்கள் ஈரோட்டில் இருந்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டதில்லை. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா சேலம் வரும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த தண்ணி திறந்து விடுற டைமில் வந்து நாங்கள் அப்போ வந்து ஊருக்கு வரமாட்டோம். எனக்கு வந்து இதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மேட்டூர் வந்திருந்தோம் ஒரு மேரேஜுக்காக. அப்போ வந்துட்டு நல்ல மேட்டூர் டேமு அந்த மேட்டூர் பார்க்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்போ திறந்து விடலை. நாங்கள் ஊருக்கு போனதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணியே வந்து திறந்து விட்டுருந்தாங்க. ரொம்பவே சோகமாயிடுச்சு. பட் இந்த வாட்டி லக்கிலியாக வந்து இதை பார்த்தாச்சு.
இப்போ அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் வந்து பார்க்கலாம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ரோட்டில் வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்காது. இப்போ இந்த தண்ணிக்காக லைனாக வந்து வெஹிக்கிள் நிப்பாட்டிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இது வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இங்கே மேலே வந்து அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா குழாய் மூலமாக வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லையா, அனல் மின் நிலையம். அது இவங்க தான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. சீரியஸாக அதில் வந்து எல்லோருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. நான் அவங்களுக்காக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எங்களோட ஒரு குட்டி ஃப்ரெண்ட் கேங்கு. நிறைய பேர் மிஸ்ஸிங் இதுலேயும். ஃபஸ்ட்டு வந்து காரை வந்து பிரிட்ஜோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நடுவில் வந்துட்டோம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலாம். இந்த வியூ வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கார்லேருந்து இறங்கி போய் பார்க்கலாம். நினச்ச மாதிரியே இந்த வியூவிலேருந்து தண்ணியை பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. தண்ணியோட ஃப்ளோ வந்து அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மிடில் ஆஃப் த பிரிட்ஜில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகுது. இந்த பிரிட்ஜில் அப்படியே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பாருங்கள், நிறைய மக்கள் அங்கே கீழே இறங்கி பார்த்துட்ருக்காங்க. நல்ல சாரல் அடிக்கும் அங்கே போனால். பட் வந்து நம்மளுக்கு டைம் இல்லாததால் நம்ம அங்கெல்லாம் வந்து போகல. இங்கே இந்த பிரிட்ஜுக்கிட்டேயே வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து வந்துட்டா. ஸோ அவளையும் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இனி போகிற சத்தத்தை மட்டும் அப்படியே கண்ணை மூடி கேட்டு பாருங்கள், அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம வந்து தண்ணியை வந்து கண்ணால் வந்து பார்த்தாச்சு, அதை வந்து தொட்டு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த அனல் மின் நிலையம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இறங்கி கீழே போனீங்கன்னா இந்த இடம் வரும் நாங்கள் இப்போ போகிற இடம். எனக்கு இந்த மாதிரி தண்ணியில் வந்து குளிக்கிறது வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்கிட்டேயே ஒரு குளிக்கிற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காமிச்சாங்க. எனக்கு அவ்வளோவா வந்து அந்த பிளேஸ் வந்து பிடிக்கல, கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 16 கண் மதத்தில் வந்து தண்ணி திறந்து விட்டால் மட்டும்தான் இங்கே தண்ணி வரும். இதுதான் வந்து மேட்டூர் அனல் மின் நிலையம். இதுதான் வந்து நான் சொன்ன இடம். எப்படி வந்து தண்ணி வந்து பொங்கி போயிட்டுருக்கு பாருங்கள், ரொம்பவே வந்து ரிஸ்க்கான இடம். இந்த மாதிரி நடுவுலலாம் வந்து போயிட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம் முடியாது. இங்கே ஓரமாக கொஞ்சோண்டு வந்து ஜிலு ஜிலுன்னு தண்ணி போகும், அங்கே வேணால் போயிட்டு கால் நனைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம். கொஞ்சம் கரடு முரடாக தான் வந்து இருக்கும், பார்த்து இறங்கி போகணும். தண்ணியை வந்து பார்த்திங்களா எப்படி வருது, கரை புரண்டு இந்த மாதிரி ஆக்ரோஷமாக பொங்கி வர தண்ணி பக்கத்துலலாம் வந்து நிற்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும். குல்குலியை தான் வந்து மாற்றி மாற்றி கையை பிடிச்சிட்டே தான் வந்து இருந்தோம். குல்குலி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து நல்லா மிங்கிள் ஆகிடுவான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பான், அதுக்கப்புறமா வந்து நல்லா நொட நொடன்னு பேச ஆரம்பிச்சிருவான்.
முக்கியமாக வந்து அவன் என்ன தான் வந்து நோட் பண்ணுவான், நான் வந்து யார் கூடலாம் வந்து ஃப்ரீயாக வந்து பேசுகிறேனோ அவங்கக்கிட்டலாம் வந்து அவள் ஃப்ரீயாக பேசுவாள். குலுகுலிக்கும் வந்து தண்ணினா வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வந்து அவள் வந்து பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறா. அப்படியே திரும்பி நம்ம ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கணும்னா இந்த மாதிரி தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கால் நினச்சிக்கலாம். லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணி அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் வந்து குளிக்கிற ஐடியா இல்லை, இல்லைனா வந்து ஸ்பேர் ட்ரெஸ் வந்து கொண்டு வந்திருப்பேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைமும் இல்லை. இங்கே தண்ணியிலே வந்து 4:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபுட்டை தேடி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போனாலும் வந்து எல்லா ஹோட்டல்ஸும் வந்து க்ளோஸில் இருக்குது. சரி, பார்க்குக்கிட்ட போனால் இங்கே ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியாவது கிடைக்கும், போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கோம். பார்க்குக்கு கிட்டே வந்துட்டோம், ஆனால் கார் பார்க் பண்ணுறதுக்கு வந்து இடமே வந்து கிடைக்கல. வீக்கெண்டு, அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்காக லைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். நாங்களும் கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு இடமே கிடைக்கல. அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். அப்புறம் மெட்ரோ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போயிட்டு தான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பார்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மீன்லாம் வந்து பொறிச்சு வந்து விற்றுட்ருப்பாங்க. மீன் பிரியர்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேட்டூர்லேருந்து நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ சீக்கிரம் வந்து போகணும், அப்போ தான் வந்து நாங்கள் ட்ரெயின் வந்து கேட்ச் பண்ண முடியும். இந்த பிளேஸ் பாருங்கள், நம்ம வந்து தண்ணியில் வந்து இறங்கி நின்னோம் இல்லையா, அந்த பிளேஸ் தான் வந்து இது. இப்போ வந்து ரொம்பவே தண்ணி அதிகமாக போகுது, ஈவினிங் டைம்ன்றதால தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆனதால் அங்கே பாருங்கள் டேமில் வந்து ஃபுல்லாக அந்த லைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு தூரத்தில். நல்லா இருட்டாயிடுச்சுன்னா இன்னும் நல்லாவே வந்து நம்மளுக்கு தெரியும், பட் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, ஸோ அதனால் நம்ம கிளம்புறோம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து நல்ல டார்க்கில் எடுத்த வீடியோ எடுத்து அமைச்சிருக்கான், உங்களுக்கு வந்து அதை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இந்த 16 டோர்ஸ்கிட்டையும் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இடமும் இருக்குது, தண்ணி திறந்து விடுற இடம், அந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது உங்களுக்காக வந்து நைட் வியூ. இது நம்ம 16 கண் பாலம் தான். நம்ம வந்து இதை வந்து காலையில் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதே பிளேஸ் தான். நைட்டில் வந்து அந்த லைட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.